பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். அண்ணா அண்ணாமலை இவரை கூப்பிட்டு பேசுறதும் போதும் தீநகர் தீயா இருக்கு. ஐயோயோ, இவரா இவரையா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு? இவர் பயங்கரமான ஆளாச்சே. ஆள் பாக்குறதுக்கு கலர் ஆந்தாலும் உள்ள காலை கேக்குறவர்கள் மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பாப்லையே. இவர்கிட்ட யாரு எதுவும் பேச முடியுமா? டாடி பேசுறதுக்கே தடுமாறுவாரு. இவரை கூட்டி போய் தலைவர் பேசியிருக்காருன்னா பிளான் பெருசா தான் இருக்குமோ. அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறாங்க சொந்த கட்சிக்காரையில. யாரு தெரியுமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது பத்த வச்சுட்டே பரட்டே பரட்டே. இது எப்படி இருக்கு? பரபரப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, இது அத்தனைக்கும் பேர் போனவர் தான் என் கண்டை. இப்பேற்பட்ட அண்ணனை மொத்தமா சேர்ந்து இந்த பஞ்சாயத்துல இருக்க பழைய சொம்பு மாதிரி ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. பாவம், அந்த சொம்பு ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கு, என்னைய யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்ட்டு. ஆனா இப்ப அதே சொம்பு பல 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 பலன்னு பால் சொம்பு மாதிரி சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் இப்போ ரீசண்டா நடந்த ஒரு கனெக்ஷன். அதாவது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஐயா எஸ்வி சேகரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை நடத்தினதா ஒரு தகவல். அந்த தகவல் தான் இப்ப பயங்கரமா, என்னடா இத்தனை நாள இந்த ஓல்டு ஏஜென்ட்டையே இப்ப கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கான ஆபரேஷனுக்கான வேலை என்ன? இத்தனால ஏன் இவரை யூஸ் பண்ணலன்றதை சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, ஒன்று ரெண்டு கிடையாது. அதாவது அண்ணன் வாய் வச்ச இடம் இல்லாமல் அங்கே பாருங்க, எதையுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கீழே வைக்க முடியாமல் இருந்தாங்க. எல்லாமே ஆடினாங்க. அதாவது அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ், அந்த பொண்ணுங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அண்ணன் வந்து சில பல அந்த சிப்பு மேட்டர்களாக இருக்கட்டும், இன்னும் வந்து நேரடியாகவே நெறியாளர அறிவு இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்ட விஷயங்களாகட்டும், மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால வர்றதையும் வாங்கி கட்டிக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் அண்ணன் வந்து பஞ்சம் கிடையாது. அசராமல் எந்த கேள்வி கேட்டாலும் திரும்ப பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் பாருங்க, இந்த இவ்வளவு தூரம் பாடுபட்ட அந்த மனுஷனை இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் கூட எங்கேயுமே கூப்பிடல. ஆளு விட்டாய விடுங்கப்பா. அது இந்த நம்ம இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறப்ப இந்த உப்புக்கு சப்பானி ஒருத்தர் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கட்டுமே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு போறாரு. அவர் வந்தா பாம உள்ள விட்டுருங்க, யாரும் தடுக்காது. அப்புறம் அதுக்கும் ரொம்ப மனசு வருத்தப்படுவாரு அப்படின்ற மாதிரி அவரும் அந்த போற வழியை மறந்துட்டாரு. இவங்களும் அவரை மறந்துட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா எந்த தொகுதியும் கொடுக்கல, பேரும் கொடுக்கல, பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல, எங்கேயுமே இல்லை. அண்ணனை எந்த இடத்துலையுமே அடையாளப்படுத்தப்படலன்றது அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். அது அவரே சொல்லியிருக்காரு. அதாவது என்னைய எவனுமே யூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் ஒருத்தன் இருக்கிறேன், பாஜகவில் நான் இருக்கிறேன்ற நினப்பு எனக்கு இருக்குது, ஆனால் நான் பாஜகவில் இருக்கிறேன்ற நினப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியலை. என்னை ஏன் யூஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்றது தெரியல. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது, அவங்க யூஸ் பண்ணிக்கலன்னா எனக்கு எதுவும் லாஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி ஏதோ கிடைக்கும்னு நினச்சி நமக்கும் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒட்டிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நான் வரல. ஏன்னா என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் நீங்கள் இங்கே வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு வெத்தலை பார்க்க வச்சு என்னை அழைச்சது பெரியவர். பெரியவர் தான் என்னை இங்கேருந்து ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ண கூட்டி போனார். அவர் கூட்டி போகிறப்ப தான் நான் அவர்கிட்ட பார்த்தேன், எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அவருக்கு என்னை பிடிச்சிருந்தது, எங்களுக்குள்ள அந்த அன்பை, பரஸ்பர அன்பை நாங்கள் பரிமாறிக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கேன். எந்த ஒரு பதவிக்காகவோ, எந்த ஒரு ஒரு பணத்துக்காகவோ, இல்லை ஆசைக்காகவோ, அதிகாரத்துக்காகவோ நான் இங்கே போக கிடையாது. ரெண்டாவது, அது ஜெயிக்கும்னு நம்பி நான் போகலை, அதை என்னால் தூக்கி வைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த தூக்கு இத்தனை வரையும் தூக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி என்னைக்கோ வெட்டி விட்டு போயிருப்பேன். இவங்கள 90லேருந்து இருக்க சார், 90லேருந்து. ஆனால் பாருங்கள், நான் இப்போயும் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், என்ன எவனாவது கண்டுக்கிறானா பாருங்க அப்படின்ற மாதிரி நேரடியாகவே பேட்டி கொடுத்துருந்தார். ரொம்ப நேரடியாக. அதில் ஐயாவுக்கு வருத்தம் தான் வைங்கள, யார் எஸ்வி சேகர் ஐயாவுக்கு வருத்தம் தான். ஏன்னா ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு மனுஷன். ஏன்னா காமெடியாக இருந்தாலும் சரி, கலவரமாக இருந்தாலும் சரி, கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் சரி, இவரை மாதிரி ஃபயராக வந்து பண்ணுறதுக்கு ஊருக்குள்ளே ஆளே கிடையாது. எத்தனையோ பேர் கலப்பலாம், ஆனால் அந்த கலப்புறதுக்கெல்லாம்
குழப்பி விடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு பார்த்தீங்களா, நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க அந்த ஆன்சரு. இவர் வாயிலிருந்து அடுத்து என்ன வரும்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அவங்க சொந்தக்காரங்களுக்குமே தெரியாது. அதுக்குதான் அந்த பால் பாக்கெட் மேட்டர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னோம். பால் வல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு போய் சொன்னாப்புல ட்விட்டர்ல, இங்க பாருங்க எனக்கு பால் கெட்டு போச்சு, உங்க ஆட்சியில இப்படிலாம் நடக்கலாமா? ஆமா, அதுதான் வந்து முதலமைச்சருக்கு வேலை. நான் எது சொல்றேன், ஒரு சின்ன விஷயத்த கூட எப்படி பேச வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அண்ணனோட டெக்னிக். அண்ணனை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், பட் ஏன் இதுவரையும் பண்ணல அப்படின்றது தெரியல. இப்போ அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஃபோன் கால் வந்திருக்கு, இந்த மாதிரி அண்ணே உங்களை அண்ணன் பார்க்கணுன்னு இருக்காரு, இவர் கிளம்பி போயிருக்காரு. என்னதான், ஏன்னா இதுக்காகத்தான காத்துக்கிட்டு இருந்தோம் வேற எங்கேயும். ஆனால் இப்பயும் பாருங்க, ஐயாவை மென்ஷன் பண்ணுறப்போ அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ அப்படிதான் போடுறாய். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில பல விஷயங்களை சேர்த்து போகிறான். பட் இருந்தாலும் ஐயா எதை பற்றியுமே கவலைப்படல, நான் அப்போ இங்கே தான் இருக்கிறேன், இவர் கூட தான் இருப்பேன், இந்த கட்டை இங்கே தான் இருக்கும், இங்கே தான் விளையாடும், இங்கே தான் போகும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டார். சீனார் போயிட்டு உள்ள அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, படங்களை பற்றி பேசியிருக்காங்களாம். எங்கே தாமரை ப்ரொடக்ஷனில் உட்காந்து படத்தை பற்றி பேசுகிறேன். ஆக மொத்தம் ஏதோ படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எதுக்காக படத்தை பற்றி பேசுகிறான்னா, ஐயா சென்சார் போர்டோட எக்ஸ் மெம்பரும் கூட, அதனால் இந்த தணிக்கை குழு போக்கு வரத்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம். ஏன்னா பாருங்க, டூயல் ரோலாக பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலை அண்ணன். இந்த பக்கம் ஒரு பக்கம் கட்சியை பார்த்துக்கிறாரு, ஒரு பக்கம் கலைச்சேவையை பார்த்துக்கிறாரு. எவ்வளவு தான் ஒரு மனுஷன் நினச்சி பாருங்க, பாடுபட முடியும். 24 மணி நேரமும் நாட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த மனுஷனுக்கு எப்படி தான் இருக்கு? அதை பங்கு பிரித்து கொடுக்கறதுக்காக தான் ஐயா அமைச்சிருக்காரு. கூடவே என்ன சில பல மேட்ரும் பேசியிருக்காங்க, 25 எம்பிக்களை அனுப்புவோம், தெரியாமல் சொல்லிட்டேனே, எதையாச்சும் ஒன்று பண்ணி தேத்தி ஈத்தி விடுங்கனே அப்படின்ற மாதிரி பாவ கேட்டிருப்பார் போல. ஏன்னா 25 அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 ஒரு பங்காவது கண்டிப்பாக அனுப்பிச்சு ஆகணுன்ற ஒரு கொள்கையோடு உட்காந்துருக்காங்க. அவசியம் இந்த 5 ஒரு பங்காவது உள்ளே போயே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த வியூகத்தை? அதான் இவர் கிட்டத்தட்ட வந்து பீஷ்மராகவே ஏற்றுக்கிட்டாப்புலன்னு வச்சுங்களேன், இத்தனை நாளாக உங்களை விளக்கி வச்சது தப்பு தான், உங்களை சீண்டாமல் இருந்தது தப்பு தான், உங்களை நோண்டாமல் இருந்தது தப்பு தான், ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு தேவைப்படுறீங்க, உங்களோட சேவை இத்தனாலாம் இந்த மாணிக்கத்தோட மகிமை புரியாமல் போயிருச்சு, உங்களோட கலவை என்னன்னு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு, அதனால் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்கக்கூடாது. நம்மளால் ஏன்னா நம்ம அடிச்சுக்கிறதுனால வந்து இவங்க வந்துருவாங்க உள்ள அப்படின்னு அவைய பேசிக்கிட்டு இருக்காய். அவைய இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். 10-10 இப்போ தான் பெரிய விரிச்சல் வந்துருக்கு, இந்த விரிச்சலை எவனாலையும் ஒட்ட வைக்க முடியாது. முடிஞ்ச வரை நம்மளால் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்து இந்த விரிச்சலை டெவலப் பண்ணிடுவோம். கேப்பில் நம்ம உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தானே ராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்து செஞ்சு தர்றேன். அதுலேயும் கூட எனக்கு அண்ணன் சொல்லிக்க, எனக்கு பதவி மேலையெல்லாம் ஆசையே கிடையாது, எப்பயோ சொல்லிட்டார், இப்போன்னு இல்லை எப்பயோ சொல்லிட்டார். ஆனால் என்னால் இந்த அரசாங்கத்துக்கு ஐயா வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வச்சு பில்டிங்கை எழுப்புறதுக்கு அணில் மாதிரி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்புடின்னு அண்ணாமலைன்ட்டு, எப்படி ஆடு வளர்க்குற அண்ணாமலைன்ட்டே அணில் ரேஞ்சுக்கு பேசியிருக்கா அப்படின்னா பார்த்துக்கங்க. வரப்போகிற அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் கண்டிப்பாக வேறு அளவில் இருக்கும். ஏன்னா ஐயாவோட மூளை இருக்கிறதுல அதிகபட்ச மூளை இருக்கிறவங்க இல்லையா, அந்த மூளையில் நல்லா பசைஞ்சு புழிஞ்சு எவ்வளவோ ஐடியாக்கள் வெளியில் வரும். அந்த ஐடியாக்கள் வெளியில் அள்ளி தூவுறப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம், அவங்க நினச்ச மாதிரி நடக்கலாம், வேறு மாதிரி போகலாம், அவங்க நினைக்காததும் கூட பெரிய விஷயமாக கூட வரலாம். அதனால் எல்லோரும் ஓரளவு கொஞ்சம் உஷாராக இருக்க, அதான் அவங்க கட்சிக்காரங்களப்பா வேறு எதுவும் இல்லை, உஷாராக இருக்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாப்புல ஐயாவை தள்ளி வைக்கலான்னு ட்ரை பண்ணிங்க, இப்போ மறுபடியும் ஐயா உள்ளுக்குள்ளே நுழையிறாரு. அப்படி உள்ளுக்குள்ளே நுழையிறப்ப காயம்பட்ட சிங்கத்தோட கர்ச்சனை, புலியோட கர்ச்சனையா சிங்கத்தோட ஏதோ ஒன்று, எது காயம்பட்டாலும் அது மறுபடியும் அதோட கர்ச்சனை ரொம்ப பயங்கரமாக இருக்குமா பார்த்துக்க. நன்றி.